முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் 4 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அவருடைய வீட்டின் முன்பு குவிந்திருக்கும் ADMK தொண்டர்களுக்கு கிச்சடி, உப்புமா, தேநீர், மிக்சர் உள்ளிட்டவை விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், கூடுதல் விவரங்கள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வீட்டில் தற்பொழுது அதிரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வரக்கூடிய சூழலில் அவருக்கு ஆதரவாக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ADMK தொண்டர்களுக்கு காலை முதலேயே சீரான இடைவெளியில் உணவுகள், தேநீர்கள் தண்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக காலை 7 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு ரைடு தொடங்கிய சூழலில் 7 மணிக்கு தகவல் அறிந்து ADMK தொண்டர்கள் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து இங்கு கூடிய நிர்வாகிகள் காலை 7 மணி முதலேயே குவிக்கப்படக்கூடிய அனைத்து ADMK தொண்டர்களுக்கும் தேநீர் வழங்க ஆரம்பித்தனர். பின்பு 8 மணி அளவில் கிச்சடி, உப்புமா தரப்பட்டது. உடனடியாக 9 மணி அளவில் பிஸ்கட் தரப்பட்டது. இதனை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்து வெயில் அதிகமாக சூழலில் வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக சீரான இடைவெளியில் ரோஸ் மில்க்கும் தற்பொழுது தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று இடைப்பட்ட நேரத்தில் மிச்சரும் தரப்பட்டது. காலை 7 மணிக்கு டீ தரப்பட்டு 8 மணிக்கு கிச்சடி, உப்புமா தரப்பட்டது. பின்பு 9 மணி அளவில் மிச்சரும், பிறகு 10 மணிக்கு வெயில் ஆரம்பிக்கக்கூடிய சூழலில் ரோஸ் மில்க்கும் தரப்பட்டிருக்கிறது. தற்போது எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் உள்ளிட்டவையும் வந்திருக்கின்றன. குவிக்கப்படக்கூடிய தொண்டர்களை பொறுத்தவரை தற்பொழுது வெயில் அதிகமாக கூடிய சூழலில் அவர்கள் இங்கிருந்து இடம்பெயரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உணவு என்பது தொடர்ந்து அவர்களுக்கு சீரான இடைவெளியில் தேநீர் உள்ளிட்டையும் தொடர்ந்து தரப்பட்டு வருகிறது. முன்னதாக SP வேலுமணி அவருடைய வீட்டில் ரைட் நடந்தபோது, அதாவது கடந்த 7 மாதங்களுக்கு முன்பாக நடந்தபோது கூட இதே போன்ற ஒரு நிலையை நம்ம காண முடிந்தது. குறிப்பாக இங்கு குவிக்கப்பட்டிருந்தக்கூடிய அனைத்து ADMK தொண்டர்களுக்கும் காலை முதலேயே தேவையான தேநீர் முதல் ரோஸ் மில்க் வரை தண்ணீர், உணவு என அனைத்தும் தரப்பட்டது. அதை நம்மால் காண முடிந்தது. அதே போன்று மிக முக்கியமாக இந்த ரைடு மட்டுமல்லாமல் SP வேலுமணி அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் பொழுது கைதான போதும், அதே போல காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் குவிக்கப்பட்ட தொண்டர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து தேவையான உணவுகளை தந்ததும் நாம் பார்த்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலேயே SP வேலுமணியினுடைய ஆதரவாளர்கள் வீடுகளிலும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் உணவுகள் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடவள்ளி சந்திரசேகர் உள்ளிட்ட வீடுகளில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தொடர்ந்து உணவுகள் தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ADMKவினுடைய அமைச்சர்கள் வீடுகளில் ரைடு நடந்தாரோ அல்லது அவர்கள் சார்ந்த ஏதேனும் விடயங்கள் முற்றுகை போராட்டமோ எது நடந்தாலும் குவிக்கப்படக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் தேவையான உணவுகளும் தண்ணீரும் ரோஸ் மில்க் உள்ளிட்டவரும் சீரான இடைவெளி தரப்பட்டு வருகின்றன. அதில் மிக முக்கியமாக SP வேலுமணி அவருடைய நிகழ்வுகள் அனைத்திலும், குறிப்பாக ரைடாக இருந்தாலும் சரி, முற்றுகை போராட்டமாக இருந்தாலும் சரி, தர்ணா போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திற்கு குவிக்கப்படக்கூடிய அனைத்து ADMK தொண்டர்களுக்கும் சீரான இடைவெளியில் உணவுகளும் ரோஸ் மில்க் உள்ளிட்டவரும் தொடர்ந்து தரப்பட்டு வருகின்றன. அந்த காட்சிகளை தற்போது நடைபெற்று வரக்கூடிய ரைடு பகுதிகளில் நம்மால் காண முடிகிறது. தற்பொழுது எவ்வளவு ஆதரவாளர்கள் அந்த இடத்தில் குழுமி இருக்கிறார்கள் மோகன், அது பற்றிய தகவல்கள் என்ன? காலை 7 மணி முதலேயே 10-20 தொண்டர்களாக ஒவ்வொரு பகுதியிலும் வர ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளாகவே 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காலை 8 மணிக்கு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் தொடர்ந்து வரக்கூடிய MLAக்கள், அதாவது PR அருண்குமாராக இருக்கட்டும், அம்மன் அர்ஜுன் ஆகட்டும், அவர்கள் வாயிலாக வரக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் முகாமிட தொடங்கினார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது வரை பார்த்தோம் என்றால் SP வேலுமணி இல்லத்தின் வாசலிலேயே அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட ADMK தொண்டர்கள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று SP வேலுமணியுடைய இல்லத்தினுடைய வாசல் பகுதி மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த SP வேலுமணியுடைய வீட்டினுடைய சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலுமேயே ADMK தொண்டர்கள் குவிக்கப்பட்டு அங்கே இருக்கின்றார்கள். நான் முன்னதாக குறிப்பிட்ட போன்று அவர்கள் இங்கு கூடிய பகுதிகளை விட்டு விலகாமல் இருப்பதற்கு தேவையாக அனைத்து உணவு போன்ற விடயங்களையும் தந்து கொண்டு அவர்கள் இந்த பகுதியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். வெயில் தற்போது அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் 2வது முறையாகவும் ரோஸ் மில் தருவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மோகன். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். கடந்த 4 மணி நேரமாக SP வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு மத்தியிலும் ADMK தொண்டர்களுக்கு விருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்களுக்கு சிற்றுண்டியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அது பற்றிய தகவல்களை எம்முடைய செய்தியாளர் மோகன் வழங்க கேட்டோம். ADMKவினருக்கு காலை உணவாக கிச்சடி, உப்புமா போன்றவை வழங்கப்பட்டதாக தற்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார். வெயில் அதிகமானதால் ரோஸ் மில்க் கொடுத்தும் கவனிப்பு நடைபெற்று வருவதாக எம்முடைய செய்தியாளர் சொல்ல கேட்டோம். SP வேலுமணி வீட்டின் முன்பு குவிக்கப்படும் ADMK தொண்டர்களுக்கு தொடர்ந்து சிற்றுண்டிகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக அவருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ADMKவினருக்கு தொடர்ந்து கவனிப்புகள் நடைபெற்று வருவதாக நம்முடைய செய்தியாளர் மோகன் தகவல்களை வழங்க கேட்டோம். I never said photo at that kind SP வேலுமணி வீட்டின் முன்பு குவிக்கப்படும் ADMK தொண்டர்களுக்கு தற்பொழுது லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு மத்தியிலும் விருந்து படைக்கப்பட்டு வருகிறது. காலை முதலே அவர்களுக்கு சிற்றுண்டிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் வெயில் அதிகமானதால் ரோஸ் மில்க் போன்ற குளிர்பானங்கள் வழங்கப்படுவதாக எம்முடைய செய்தியாளர் மோகன் தகவல்களை தர கேட்டோம். அதே போல அது தொடர்பான காட்சிகளையும் தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 4 மணி நேரமாக SP வேலுமணி வீட்டின் முன்பு ADMK தொண்டர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். லஞ்ச ஒழிப்பு சோதனையை எதிர்த்து அவர்கள் குழுமியிருக்கும் நிலையில் அவர்களுக்கு தற்பொழுது தொடர்ந்து சிற்றுண்டிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.